Hi friends, welcome back to Vega's Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் உடல் சூட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து திக் பால் எடுத்து வச்சுருக்கேன். 12-15 வெள்ளை பூண்டு பல், 1 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு. இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இல்லை வெள்ளை பூண்டு பல்லும் வெந்தயம் போட்டுக்கலாம். இது கஞ்சின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுறேன். அதாவது ஒரு கப்புக்கு நான் 5 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு 10 மினிட்ஸு மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். சூடாக இருக்கும் போதே ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நல்லா ஆறின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றணும். இப்போவே ஊற்றுனிங்கன்னா ரொம்ப இறுகிட்டே வந்துடும். நான் எல்லா பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2வது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியாக இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வார்ம் வாட்டர் கூட அதில் ஊற்றுனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி இது. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் ஊற்றிடலாம். நான் இந்த கஞ்சி தொட்டுக்கிறதுக்கு மல்லி துவையல் வச்சுருக்கேன். நீங்கள் ஊறுகாய் கூட இருந்தால் தொட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீகா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.